அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆர்கே பேசினேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி என்னங்க இது நம்பவே முடியாத ஒரு செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது புரகோசின் அவர்கள் டெக்ஸாஸில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றது பட் இதை நம்ம நம்ப வேண்டாம் நான் இப்பயே சொல்லிடுறேன் நான் நூறு பர்சன்ட் நம்ப வேண்டாம் ஆனால் என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்ன நம்ப ஒரு கான்ஸ்பிரன்சி தேரின்றதை விட இது நம்புறது நம்பாவது அப்பாற்பட்ட விஷயம் பட் இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஃப்ரான்ஸில் இன்னும் கொஞ்சம் போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது அதை தாண்டி ஜெர்மனியிலும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் அமெரிக்காவும் கொஞ்சம் யூஎஸும் வந்து காசாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்துருக்காங்க அது என்ன பார்த்துலாம் ஸோ வீடியோ கொடுப்பதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் ஆலோசனை கிள்பப்ஷன்ஸ் வீடியோ கொடுக்கலாம் முதல் விஷயமே வந்து நம்ம பிரபுசின் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அவர் பேசின ஒரு சில ஆடியோ வந்திருக்கிறது ஒரு சில புகைப்படங்கள் வந்து அங்கே நேஷனல் கார்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் வந்திருப்பதாக தகவல்கள் இன்னைக்கு காலையிலேருந்து ட்விட்டர் பேஜில் ஒரே ட்ரெண்டிங்காக இருந்தது என்னப்பா இது இவர் தான் விமான விபத்தில் ரஷ்யா வந்து உறுதிப்படுத்திட்டாங்களே இவர் இறந்து போனது ஸோ அவருடைய உடற்கூறு ஆய்வில் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் பிரகோசின் இருந்ததுக்கப்புறம் ரஷ்யாவில் தான் ஒரு சிவில் வார் வர வர மாதிரி ஒரு பெரிய மொதல் நாள் இருந்தது அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக அமைஞ்சது அதாவது இறக்கறதுக்கு முன்னாடி சிவில் வார் வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு நாடு கடத்தப்பட்டு திரும்பியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ரஷ்யாவுக்குள் வரும்போது இறந்து போனான்ற தகவலை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டெக்ஸாஸில் தான் சிவில் வார் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதை சொல்லப்படுகிறது இல்லையா இன்று மாலை நம்ம அதை பற்றின தெளிவான பதிவு நேற்று நம்ம ஆரம்பித்து வச்சோம் இல்லையா ஒரு பிரச்சனையை டெக்ஸாஸ் பற்றி அது இன்னும் பெரிய அளவுக்கு வெடித்து சிதறி இருக்கிறது அந்த சிதறிய செய்திகளே நம்ம மாலை பதிவில் ஒன்றா சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அது ஒரு பெரிய நியூஸ் நம்ம இப்போ நம்ம கொடுக்க வேணான்றதுக்காக நான் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் சரி அந்த சிவில் வாரில் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் கார்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார்கிற ஒரு தகவலை வந்திருக்கிறது ஒரு ஃபோட்டோ பதிவுகள் வந்திருக்கிறது காலையிலேருந்து ப்ரொகோசின் ப்ரொகோசின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த ப்ரொகோசின் ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல வெளியே நின்று கற்றுவாங்கல்ல ப்ரோகோசின் ப்ரோகோசின் அப்படின்னு கத்துவாங்கள்ல அந்த மாதிரி ட்விட்டர் வலைதளத்தில் தனக்கு அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஆஹா என்னது மனுஷன் இருக்கிறாரா மேபி அதை எப்படி நம்ம அந்த கான்ஸ்பென்சி தெரிய நம்ம எடுத்துக்கணும் நம்ம இது கூட ரஷ்யாவும் இந்த திட்டமாக இருக்கும்பா என்ன காரணம்னா அங்கே இறக்குற மாதிரி காட்டிட்டு மனுஷன் வந்து சைலண்ட்டாக ஏன்னா மெக்சிகோவுக்கு ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வேகனார் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அமெரிக்காவை சீர்குலிக்கணும் எதனா பண்ணணும் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே பிளான் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி மெக்சிகோவுக்குள்ளே ஊடுருவி மனுஷன் அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிடன்சி தெரிய வந்து இருக்கிறது ஸோ இதற்கு நான் உயிர் கொடுக்க விரும்பவில்லை காரணம் என்னென்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத புலப்படப்படாத செய்திகளை அடித்து விடுவது நல்லதுக்கல்ல ஸோ அதனால் இந்த ஒரு செய்தி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் இது வந்து உயிர் பெருமா பெறாதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லாத அறிவு எனக்கு இருந்ததில்லை ஏன்னா நீங்கள் என்னை விட அதிகமான செய்தியில் நீங்கள் பார்க்குறவீங்க நீங்கள் அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்றது உங்கள் வசம் நான் ஒப்படைத்து விடுகிறேன் அடுத்து என்னென்னா இந்தியானுடைய செய்திகளை லைட்டாக ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் குவைத் குவைத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ராம் மந்திர் அயோத்தியில் வந்து குழந்தை ராமருடைய டெம்பிள் இப்போ இன்னாகரேஷன் பண்ணாங்க இல்லையா பண்ணதுக்கு உலகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் போயிருந்தது அதில் குவைத்தில் ஒரு ஒன்பது என்ஆர்ஐ என்ன பண்ணியிருக்காங்க அங்கே பெரிய செலிப்ரேஷன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க இதுக்கு வந்து குவைத் அரசாங்கம் கடுமையான கண்டனம் தெரிவித்து அந்த ஒம்பது என்ஆர்ஐயையும் வந்து நாடு கடத்தல் பண்ணிட்டாங்க நீ கிளம்புங்க நீ இந்தியாவிலேயே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சுருங்க இங்கே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்லப்படுகிறது இது ஒன்று அதாவது இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இங்கே நீங்கள் வச்சிருக்க கூடாதுன்னு இருக்காங்க ஏன் கொயத் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இப்போனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே ஓஐசி அதாவது இஸ்லாமிக் கூட்டமைப்போட நாடுகள் சொல்லுவாங்க இந்த இஸ்லாமிக் கூட்டமைப்பு நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அந்த குழந்தை ராமரோட திறப்பு விழாவுக்கு ஒரு நாள் கழித்து ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாங்க அந்த கூட்டத்தில் குறிப்பாக பாபர் மசூதியை இடித்து இந்த கோயிலை கட்டினதுக்காக எங்களுக்கு நான் வருத்தத்தை தெரிவிக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு மசூதியாக வந்து போயிட்டே இருந்ததுன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அதனால் நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓஐசிக்கு பட் அந்த கண்டனத்துக்கு இன்னும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோ இன்னும் அதுக்கான பதில் அறிக்கைகள் எதுவுமே சொல்லலை நான் சொல்லலை மீன்ஸ் இன்னும் என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் எதுவும் நியூஸ் கிடைக்கல நான் மேபி எனக்கு தெரியாமல் ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு அதில் நான் பார்க்காமல் என்னன்னு தெரியல பட் ஆனால் அப்படி ஒரு கண்டனங்கள் தெரிவித்திருந்தாங்க ஸோ அதை தாண்டி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக குவைத்தும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு வெளியேற்றி அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இதை வைத்து வேறு விதமான தாக்கம் வந்து விடுமோ வேறு விதமான தாக்கம் அப்படின்னா ஏற்கனவே நிபுர் சர்மா அப்போயே ஓவைசி கண்டனம் தெரிவித்தாங்க கண்டனம் தெரிவித்து இந்தியா ப பதில் அறிக்கை கொடுத்தாங்க பதில் அறிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து அமைதியாகிட்டாங்க அமைதி ஆகிட்டாங்கன்னா ஓகே பரவாயில்ல இந்தியாவை ஏற்றுக்குறோம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இதற்கு என்னென்னா ரொம்ப அப்படியே ஒரு ஒரு இன்டென்ஷனான இந்தியாவை எதுக்கிற மாதிரியான ஒரு கண்டனம் கிடையாது இந்த கண்டனம் எப்படி எடுத்துக்கலான்னா ஓஐசி ஒரு கண்டனம் கவலை அளிக்கிறது கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க பட் அதற்காக மற்ற நடவடிக்கைகள் எடுக்கணுமா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவில்லை பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லும் இதை பற்றின பேச்சுகள் பெரிய அளவுக்கு போயிருக்கிறது நீ சங்கியா நீ சங்கி இல்லையா நீ பங்கியான்ற மாதிரிலாம் பெரிய விவாதங்கள் இதை ஒருபடி மேலே போயிட்டு லால் சலாம் ப படம் வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா அதாவது ரஜினியோட பொண்ணு அவங்களே பார்த்தோன்னா எங்கள் அப்பா சங்கிலாம் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இதுக்கு முன்னெல்லாம் சங்கி அப்படின்னா மறைமுகமாக தான் பேசுனாங்க இப்போ வெளிப்படையாகவே சங்கியா சங்கி இல்லையான்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆகிட்டு இருக்குங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் இந்த எலெக்ஷன் வேறு வருது இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எலெக்ஷன் வேறு வருது அதனால அதை சார்ந்து பொருள் பெரு பெருதாக இருக்கிறது எனக்கு கூட ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க இந்தியா கரெக்டாக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேர்தல் நியூஸை பற்றி கொஞ்சம் போடலாமான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட இருக்கேன் ஏன்னா எனக்கு வாய் சும்மா இருக்காது போத் எல்லா சைடுமே அதனால் என்னை திட்டுறவங்களே எதிரியாக்குவாங்க எதிரிகள் திட்டுவாங்க அதை வந்து எப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளை கலாய்க்கிறதுன்னு வந்துவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் நம்ம பார்ப்போம் நம்ம ஆனால் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களை சார்பாக பேசுகிறோன்னு நினைப்பாங்க அது ஆகாது நம்ம ஸோ பார்க்கலாம் அதுவும் ஒரு பிளானில் இருக்குது ஸோ அதை தானே நம்ம சொல்ல வந்த விஷயத்தை ப சொல்லிடலாம் நம்ம ஏன்னா வள தான் உங்களுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க இல்லையா அதற்காக நான் சொல்கிறேன் நான் அமெரிக்கா வந்து ஒரு வழியாக துருக்கிக்கு பிறவி பலனு அடைஞ்சிட்டாங்க ஏன்னா துருக்கிக்கு நாற்பது புது வகையான எஃப் சிக்ஸ்டீன் வி ஃபைட்டர் ஜெட்டை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதனுடைய மதிப்பு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பில்லியனுக்கு மேலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி மூணு பில்லியன் வந்து அதனோட மதிப்பு கிடையாது எழுபத்தி ஒம்பது விமானம் எஃப் சிக்ஸ்டீன் சி இருக்குது அதை வந்து எஃப் சிக்ஸ்டீன் வியை அப்கிரேட் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு தான் இருபத்தி மூணு பில்லியன் மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அங்கே ஒரு நாற்பது ஏற்கனவே ஒரு எழுபத்தி ஒன்பது அடட் அட் இன்னைக்கு துருக்கி காட்டில் ஒரே மழை தான் சரி இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா துருக்கி வந்து தாக்கல் நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பண்ணக்கூடிய இரண்டு பகுதி ஒன்று ஈராக் சிரியாவில் இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்கள் மீதான் இன்னொன்று பார்த்தோன்னா கிரீஸ் தான் ரொம்ப நாளாக அந்த சைப்ரஸ் தீவு வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு துருக்கிக்கும் கிரீஸுக்கும் அதனால் கிரீஸுக்கு எதிராக போர் வந்துச்சு அப்படின்னா கிரீஸுக்கு வந்து பெரும்பாலும் ஆதரவு கொடுக்கறது யாருன்னா அமெரிக்கா தான் கொடுத்துட்ருக்காங்க அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க இந்தாங்க நீங்களும் ஒரு நாற்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபைட்ரு ஜெட் ஒரு எட்டு புள்ளி ஆறு பில்லியன் நீங்களும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க நான் ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டான் தான் சண்டை போகிற இடத்துல ஒருத்தருக்கு மட்டுமே வித்துட்டு நியாயம் இல்லை ரெண்டு பேருமே வாங்கிக்கோங்க ரெண்டு பேருமே அடிபடுங்க மீறி ஏதாவது கேளுச்சுன்னா அண்ணங்கிட்ட கேளுங்க திருப்பி நான் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று திருப்பி என்னை தாக்கம் வந்துட்டாங்கிற மாதிரி தான் அமெரிக்காவோட இன்டென்சி இந்த இடத்துல இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக ஸ்வீடன் கிட்ட இணைவதற்கான கையெழுத்திட்ட துருக்கிக்கு பிறவி வளனை அடைந்து விட்டார்கள் அமெரிக்காவிடம் அப்படின்னு சொல்லுவோம் இதற்காக தான் பல்லை கடிச்சிக்கிட்டு அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கெனடா என்ன பண்ணிட்டாங்க யுஎன் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய யுஎன் ஏஜென்சிக்கு கெனடா வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா நிறைய உதவிகள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் போன்ற உதவிகளை வந்து ஈவென் இருந்தாங்க அதுக்கான ஃபண்டை நாங்கள் நிறுத்தினோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் நேரடியாக அமாசோடைய அட்டாக்கில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்கன்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் இப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கனடா மட்டும் இல்லை அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க யுஎன்ஆர்டபிள்யூஏ அவங்களே அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கூட பெரிய அளவுக்கு அமாசு அதாவது இஸ் இஸ்ரேலுக்கு எதிராக அமாசுக்கு ஆதரவான ஒரு சில போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க ஒரு சில அட்டாக் நடத்தியிருக்காங்க அதுக்கான ஃபேக்கல்ட்டியோட லிஸ்ட்டே வந்திருக்கு இவ்வளோ ஆகும்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபண்டு இல்லீகலாக போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்காக நாங்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சைனாவும் கொஞ்சம் எமினி அவதிகள் கிட்ட ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கூல்டவுன் கொட்டசாமிகளையே கூல்டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க அது பெரிய சம்பவம் நம் மாலை பதிவில் பார்த்தலாம் யூகேனுடைய ஆயில் கப்பலில் ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க எமினியா உதிகள் நம்ம ஸோ அது கொஞ்சம் பெரிய டாபிக் நம்ம ஒரு வரியில் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது ஸோ இருந்தாலும் ஒரு பீட்டை நான் ஃபோட்டோ வச்சுருவாங்க கரெக்டாக அதே போல் உக்ரைனுடைய சிறை கைதிகளை ரஷ்யானுடைய போர் விமானம் இருக்கு இல்லையா போர் விமானத்தில் வர போது சுட்டு வீழ்த்தினாங்களையா ஐஎல் செவன்டி சிக்ஸு இன்டர்நேஷ்னல் விசாரணையை வந்து இவங்க கேட்குறாங்க யார் துருக்கின்னு அவங்களுக்கு பாருங்கள் உக்ரைன் கேட்குறாங்க ரஷ்யா வந்து இன்டர்நேஷனல் விசாரணை எதுக்கு நடத்திட்டீங்க யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதில் வந்து பேசலாம் அதுக்கான வீடியோ தான் வாங்கிக்குவோம் அப்படி மாதிரி அதுக்கான வீடியோ பதிவு வெளியிட்டாங்க அதாவது கொண்டு வந்து அந்த மக்களை ஏற்றுற வீடியோ பதிவுமே வெளியிட்டு இதை வாங்கிக்கோங்க பட் இந்த இன்டர்நேஷ்னல் கோ விசாரணைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே அவங்க விசாரணை பண்ணால் நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம் அதுக்கான எல்லா குரூப்புமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் வேணால் ஏன்னா நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பேசிக்கோங்கன்னு இருக்காங்க உக்ரைன் நியூஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளோரிடா ஃப்ளோரிடாவில் என்ன பண்ணிட்டாங்க அந்த பதினாலு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு அவங்கள டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண அதாவது நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டர் அந்த வெப்சைட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நீக்க சொல்லிட்டாங்க இவங்க டைப் பண்ணி வச்சுருந்தா கூட இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருந்திருந்தால் கூட அதை நீக்கிட்டு இதுக்கப்புறம் பதினாறு வயசுக்கு மேலே நீங்கள் கட்டாயமாக்குங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம்தான் ஏன்னா நிறைய ஆப் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அதில் வச்சுட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க நிறுத்தவே முடியிறதில்லைங்க நானே நிறைய டைம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தனா என்னால் நிறுத்தவே முடியிறதில்ல அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியல அதனால ஒரு சில டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இல்லை ஓகே நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்குன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பட் பதினாறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா திரும்பியாத எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் ரொம்ப ரிஸ்க் இல்லையா மேபி இப்படி ஒன்று கூட எடுத்துருக்கலாம் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட போராட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க ரோடை பிளாக் பண்ணிவிட்டு வரக்கூடிய வாகனங்களில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற நிறைய பொருட்கள்லாம் இருக்குல்ல எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து அங்கங்கே ஃபுல்லாக கொட்டிட்டாங்க கொட்டிவிட்டு ஒயின் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதை ஃபுல்லாக அந்த கேட் வால்வு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க ரோட்லேயே இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறாங்க நம்மளும் தான் பல போராட்டம் பார்த்துருக்குங்க அந்த ஃப்ரான்ஸில் நடந்தால் மட்டும் ஏங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதே பாருங்கள் யூரோப்பியனில் ஜெர்மனியில் போராட்டம் பண்ணுறாங்க இந்த அளவுக்குலாம் பண்ணல கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாங்க ஓரளவுக்கு பிளாக் பண்ணுறாங்க தடுக்கிறாங்க அதே போலந்துல தான் போராட்டம் நடக்குது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டிருக்குமா யாருக்குமே மனசு நோகாத அளவுக்கு எப்போ கொஞ்சம் ப்ளீஸ் கோச்சிக்காரீங்க நான் கொஞ்சம் ரோடு பிளாக் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் அங்கே இருக்கிறாங்க படித்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க போல ஆனால் அந்த பிரான்ஸில் மட்டும் என்னன்னே தெரில ரொம்ப வெறித்தனமான போகிறேன் இதுன்னு இல்லை நம்ம கடந்த ஒரு ரெண்டு மூணு வருட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரெண்ட்ஸ் ஒருத்தர் அதாவது அகதிகளில் ஒருத்தர் கேப்பு போட்டு வர சம்திங் போலீஸ் நிறுத்த சொல்றாங்க அந்த பையன் நிறுத்துல உடனே ஷூட் பண்றாங்க இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அகதிகள் இதெல்லாம் சொல்லிட்டு உள்ளது வந்து பிரான்ஸை நிறைய சூரியான கதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்ப பிரான்ஸ்ல போராட்டம்னு வந்துருச்சுன்னா போதும் ஃபுட்பால் தோத்ததுக்குங்க ஃபுட்பாலில் இது பண்ணதுக்கு பெரிய போராட்டம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இப்பயும் இப்ப இதே ஜெர்மனியில கூட இன்னும் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இல்லைன்னா இல்ல ஆனால் அந்த போராட்டம் பார்த்தோன்னா அளவுக்கான இது கிடையாது கவர்மெண்ட் பில்டிங்லாம் நிறைய எரிச்சிட்டு இருக்கிறாங்க கவுர்மெண்ட் பில்டிங் எரிச்சிட்டாங்க ஒட்டு மொத்த குப்பையெல்லாம் இப்போ எங்கடா கொட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு அந்தந்த அரசு பில்டிங் முன்னாடி வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க ஸோ மேக்ரான் அவர்கள் போலீஸ் இறக்கி கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து கொண்டு இருக்கிறான்ற மாதிரி தகவல்கள் அவசர அவசரமாக இந்தியாவிலேருந்து கிளம்பி இருக்கிறாராங்க சரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி கடுமையான கண்டனம் சரியான கண்டனம் யாருக்கு ஜட்ஜிக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட க ட்ரம்ப் பண்ணுற மாதிரி பைடனோட கைகோலிகள் தான் அந்த ஜ இந்த ஜட்ஜெல்லாம் எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பசங்க கூட நம்பிக்கை இல்லை டோட்டலாகவே அமெரிக்காவே செயலிருந்து போச்சு அமெரிக்காவே அரசாங்கத்தோட பிடியில் இருக்கிறது ஒட்டுமொத்த ஜட்ஜிங் எல்லாமே வந்து பைடனுடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அளவு சொல்லியிருக்காங்க ஏன் ட்ரம்ப் இந்த அளவுக்கு வெடிச்சு எறிஞ்சிட்டார்னா மனுஷன் ஃபைன் எவ்வளோ போட்டிருக்காங்க எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கு ஃபைனை போட்டிருக்காங்க இந்த ஃபைனை வந்து ஜட்ஜு அதாவது ட்ரம்ப்பு தரப்பில் ஆதரவாகிற அந்த வக்கீல் இருக்காங்கள்ல அவங்க இவங்க என்ன பண்ணால் மீன் மில்லியன் மில்லியன் அப்படின்னு ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபைனை கேட்டு அவங்களுக்கு தலை சுற்றி விழுந்து போச்சு என்னங்க என்ன இவ்வளோ ஃபைனா எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லியன் அளவுக்கு ஃபைனா இது வந்து எந்த வரலாற்றுலேயுமே இல்லாத ஒரு ஃபைனாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு வந்து கொதிச்சு எழுந்திருக்காங்க அதுக்கு வந்து ஜட்ஜி தரப்பு சொல்லிட்டாங்க பாருங்கள் ஃபைன் கட்டுறதுனா பாருங்கள் இல்லைனா நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு தடை வச்சுருவோம் பார்த்துக்கோங்கோ அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது பெரிய விவாத பொருளாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் அடுத்து நம்ம உக்ரைன் நியூஸை போயிடலாம் உக்ரைனுடைய பொலிட்டீஷியன் அதாவது ஜெலன்ஸ்கோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் என்ன கேட்டுருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்களே கொஞ்சம் சீக்கிரமாக டிஸ்க்ளோஸ் த கே வார் கேஷுவாலிட்டிஸ் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை எனக்கு கொஞ்சம் அழிச்சிடுங்க மக்கள் மத்தியில் நிறைய பேர் வந்து சந்தேகப்படுறாங்க ஒருவேளை ஒரு லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் வந்து பெரிய தகவல்கள் பரவிட்டுருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சமாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிடுங்க டிஸ்களோஸ் பண்ணிவிடுங்க யார் யார் இறந்தாங்கன்றத இல்லை மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்கிறாங்க அங்கேரி மீது அதாவது ஒரு வழியே எல்லா நாடுகளையும் சமாளிச்சிட்டோம் என்ன தான் ஆமான்னு சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட நெருங்குற சமயத்தில் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு நேத்தியாக நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் இன்று வந்து அமெரிக்க தரப்பில் கவலை அளித்திருக்கிறாங்க மேபி ஸ்வீடன் கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ என்னங்க அவசரம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதற்கு ஸ்வீடனுடைய ஃபாயர் மினிட்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் அங்கேருக்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த விரும்புறீங்களா நான் எதுக்குங்க அவங்கக்கிட்ட பேசணும் எதுக்கு பேசணும் நேட்டு அவர்கிட்ட என்ன அது அமெரிக்காவை வச்சு அவங்களா செய்யலாம் அவன் எல்லாம் அமெரிக்கா அவங்க பார்த்துக்கறாங்க நான் எதுக்குங்க பேசுகிறேன் அதெல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு ஹங்கேரியை பார்த்துக்க வேண்டியது அமெரிக்காவோட கடமை நான்லாம் போயிட்டு எல்லாத்துக்கிட்டலாம் பேச மாட்டேன் துருக்கிக்கிட்டே எதோ பேசுங்க பேசுங்க நாங்க கொஞ்சம் நாள் பேசுனால் அதுக்கப்புறம் முடியாதுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா பார்த்துக்கிட்டாங்க அதனால எல்லாம் மேலக்கிறவங்க பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு எது கொம்பு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க இதில் ஹங்கேரி என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பேசினாலும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற நிதியில் அந்த ஐம்பது பில்லியன் கடை தொகை நிறுத்தின எடுத்துன உடனே இன்றைக்கெல்லாம் காட் ஹைட்டாக எல்லாருமே யூரோப்பியனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்கள் என்ன பண்ண முதல்ல அந்த ஆளை நீக்குங்க யூரோப் யூனியன்லேருந்து அங்கேரியை வெளியேற்றுறீங்களா இல்லையா அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க ரொம்ப டென்ஷனாக பேசியிருக்கிறாங்க சப்போஸ் இப்போ மட்டும் இந்த மனுஷன் பிளாக் இப்போ அவ்வளோ தான் அங்கேரியந்து அங்கேரி வந்து யூரோப்பியன்லேருந்து வெளியேற்ற போகிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து சைடு கேப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பத்திரிகைகள்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய அந்த ட்ரோன் டெக்னாலஜி இருக்கிற பெரிய அளவுக்கு வளர்த்திருக்கிறது சமீப காலமாக ரஷ்யாவுக்குள்ளே நிறைய பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி தான் நாங்கள் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் நம்பி இல்லை நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்களே எங்களுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வெற்றியும் பெற்று அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் இத்தாலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செயற்கை கறி இருக்கு இல்லையா செயற்கை கறினா அந்த லேப் குரோ மீட்ருக்கு இல்லையா அதுக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்க நாங்களாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க பட் அமெரிக்கா ஒப்புதல் கிம் ஜாங் உன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க வடகொரியானுடைய அதிபர் ஜாங் உன்னு சொல்கிறாரு அங்கே ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் மில்டரிசின்னிங்களாம் என்ன பண்ணுறீங்க அந்த ரூரல் ஏரியாவுடைய இருந்தால் தான் நம்ம மற்ற நகர்ப்புற வளர்ச்சியும் கொஞ்சம் மேம்படும் அதனால் ரூரல் ஏரியாவோட வளர்ச்சியை கொஞ்சம் மேம்படுத்துங்க இல்லைனா கொஞ்சம் கடுமையான நடவடிக்கையில் இறங்க வேண்டியதற்கும் கொஞ்சம் பி கேர்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் பாகிஸ்தான் மூணு மாதத்துக்குள்ளார ஆப்கானிஸ்தானுடைய இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அதாவது அகதிகளை இதுவரை ஐந்து லட்சம் பேர் வந்து ஒரு கவுண்டிங் கொடுத்துட்டாங்க அஞ்சு லட்சம் பேர்த்தை வந்து நாங்கள் வெளியேற்றி இருக்கிறோம் குறிப்பாக நிறைய சூசைட் பாம் வந்து இங்கே இருக்கிறனால நாங்கள் இது நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறோம்ன்ற தகவலை சொல்லியிருக்காங்க மேலும் இது அதிகரிக்கும்ன்றதாக சொல்லியிருக்காங்க ஸோ விரைந்து நடவடிக்கைகள் அதாவது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு இவ்வளோ அகதிகளை டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணது பாகிஸ்தான் தான் உடனே இது ரொம்ப ஈஸியெல்லாம் பண்ணல அடித்து உதச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது நிறைய மீடியாக்கள் வந்து வெளியே வரல ஒரு சில மீடியாக்கள் வந்து வெளியே வந்தது கேள்விகளும் கேட்டாங்க பெரிய மனிதாபிம அடையில் பேசப்படுகிற நாடுகள் ஏன் இங்கேயும் பேசலை அப்படின்ற அளவுக்கான கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வரைக்கும் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்